ஏர்வாடி தர்கா 850 ஆண்டு சந்தனக்கூடு விழா. யானை ஒட்டகம் குதிரைகள் நடனம் என கலை கட்டிய சந்தனக்கூடு திருவிழா பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே உள்ள ஏர்வாடி மகான் குதுபு சுல்தான் சையது எபுராகியம் ஷகீது ஒலியுல்லா பாதுசா நாயகம் சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க திருவிழா மௌலீது சரிபுடன் மே 9 தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு திருவிழா நேற்று மாலை 4:30 யானை குதிரைகள் நடனமாட தாரை தப்பட்டை ஒழிக்க வானில் வானவேடிக்கை வர்ணச்சாலம் காட்ட ஊர்வலமாக தைக்காவில் இருந்து போர்வை எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று 6 June காலை 3 ஏர்வாடி முஜாவிர் நல்ல இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்கூடு எடுத்து அலங்கார ரதத்துடன் ஊர்வலம் புறப்பட்டு அதிகாலை 5:50 தர்கா வந்தடைந்தது. தர்காவை 3 சந்தனக்கூடு வலம் வந்த பின்பு சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் மக்பராவில் பச்சை மற்றும் பல வண்ண வண்ண போர்வைகளால் போற்றப்பட்டு மல்லிகைப்பூ உசரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் பூசப்பட்டது. வண்ண வண்ண மின்விளக்குகளில் அலங்காரத்தில் தர்கா ஜொலித்தது. திருவிழாவை காண தென்னிந்தியா தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் குவிந்தனர். இதில் மதுரை கோவை திருச்சி திண்டுக்கல் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏர்வாடி தர்காவுக்கு இயக்கப்பட்டன. தர்கா வளாகத்தில் சிறப்பு மருத்துவக் குழுவினர் முகாமிட்டு சிகிச்சை அளித்தனர். தர்கா வளாகத்தில் கூடுதல் கேமராக்கள் பொருத்தப்பட்டு பக்தர்களின் நடவடிக்கைகளை காவல்துறையினர் கண்காணித்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் ஓர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோலாகலமான கொண்டாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.